ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே யூஜிக்கு வந்து ஹால் டிக்கெட் இந்த April 2024 எக்ஸாமுக்கு உண்டான ஹால் டிக்கெட் நேற்று விட்டுருந்தாங்க, அதை பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜி அதுக்கப்புறம் எம்பிஏ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் விட்டுருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட் போனதுக்கப்புறம் bdu.ac.in அதுக்கப்புறம் சிடிஇன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நம்ம யூனிவர்சிட்டியோட ஹோம் பேஜ் வந்துடும். அந்த ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா April 2024 எக்ஸாம் ஹால் டிக்கெட் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது இது மாதிரி ஃபுல்லாகவே வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே வந்து யூஜி நான் செமஸ்டருக்கு மட்டும் இருந்தது, இப்போ வந்து பிஜி எம்பிஏ ரெண்டுமே வந்துருச்சு. அப்போ பிஜி எம்பிஏ முடித்ததுக்கப்புறம் நீங்கள் யூஜி பிஜினால் நீங்கள் பிஜி கொடுத்துங்க, எம்பிஏனால் எம்பிஏ கொடுத்துருங்க. எம்பிஏ பிஜி கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கும். அந்த ரெஜிஸ்டர் நம்பர் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த இது கொடுத்துருந்தாங்க. என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரணுமோ, டேட் ஆஃப் பர்த் வரணும். அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்க ஃபார்மெட்டில் நீங்கள் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து இது மாதிரி கொடுக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணோம் ஸ்லாஷ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் இயர். இந்த பேட்டர்னில் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் இப்படி வந்துடும். உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் எந்த டேட்டில் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஹால் டிக்கெட் வந்துடும். இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு எம்பிஏக்கும் இதே மாதிரி தான். நீங்கள் இதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு என்னென்னைக்கு எக்ஸாம் எந்த சென்டர் எந்த சென்டர் போட்டிருக்காங்க, அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஏற்கனவே இருக்கும், அதுக்கப்புறம் எங்கே வந்து சென்டரு, அதுமாதிரி எப்போ டேட்டு, அதோடய செஷன், உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு, என்ன சப்ஜெக்ட் எழுத போகிறீங்க, அந்த சப்ஜெக்டோட கோடு, அந்த சப்ஜெக்டோட டைட்டில் எல்லாமே இருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ அந்த எந்த சென்டரில் எழுத போகிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் சைன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் எம்பிஏக்கும் கால் டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த ஃபோர்நூன் செஷனாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா காலைல 9:30-12:30, ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் 2-5 எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம், ரிப்ளை பண்ணுறோம். தேங்க் யூ.